ஹாய், குட் மார்னிங், வெல்கம் பேக். இது இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது பிளாப்பிங் பார்ப்பீங்க. இன்றைக்கி வந்து 4 மந்த்ஸ் கழிச்சு வெளியில் போகிறோம். ஷாப்பிங் கிடையாது, ஒரு 2-வீலர் ஷோரூம்ஸ்க்கு போகிறோம். எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஒரு பைக் லவ்வர், அவர்கிட்ட இல்லாத பைக்கு கிடையவே கிடையாது. ஃபஸ்ட்டு பெனிலி வச்சுருந்தாரு, அப்புறம் புல்லட் வச்சுட்டு இருந்தார், அப்புறம் நிறைய பைக்ஸ் வச்சுருக்காரு. இப்போ ஹீ வாண்ட் டு சேஞ்ச். அதனால நாங்கள் இப்போ என்ன பார்க்க போகிறோம் தெரியல, புக் பண்ண போகிறோமான்னு தெரியல. ஆனால் நாங்கள் போய் அவருக்கு ரோட் ட்ரிப் போகிற மாதிரி ஒரு பைக் பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். இப்போ தான் ஷோரூம்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க வித் சேஃப்டி மெஷர்ஸோட. ஸோ இப்போ நாங்கள் போய் அங்கே போய் பார்க்க போகிறோம். ஆனால் நாங்கள் புக் பண்ண போகிறோமான்னு எனக்கு தெரியல, ஏன்னா எங்களுக்கும் இப்போ வந்து வண்டி தேவைப்படுது. ஸோ இப்போ போய் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்றது. அப்படியே வந்து ஒரு 2-3 இடத்துக்கு போகிறோம். அங்கே போகும்போது சொல்கிறேன் நான் ஏன் அங்கே போகிறேன் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ நான் கிளம்ப போகிறேன். இப்போ எனக்கு ஒரு சின்ன ஒரு சஜஷன் கொடுங்க, நான் அங்கே போய் இப்போ பார்க்க போகிறோம். ஆனால் ரோட் ட்ரிப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு 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 2-வீலர் நீங்கள் யாராக இருந்தால் சஜஸ்ட் பண்ணுங்கள், பிகாஸ் நாங்கள் ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்கோம். லெட்ஸ் கோ டு த ஷோரூம். அண்ட் வந்து எத்தனை ஷோரூம் போகணும் எங்களுக்கு தெரியாது, பட் எனக்கு ஒரு சஜஷன் மாதிரி கொடுங்க. ஸோ இப்போ தண்ணியாச்சு, போய் பார்க்கலாம். பார்த்துட்டு உங்களுக்கு அங்கேருந்து என்னன்றத உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன். ஸோ கிளம்பியாச்சு, போயிட்டு இருக்கோம். டிராஃபிக் இருக்கு. ஷோரூம் போகிறோம், ராயல் என்ஃபீல்ட். ஓகே, அதுதான் போயிட்டு இருக்கோம். இது வந்து அம்பத்தூர் கிட்ட இருக்கு, அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் கிட்ட இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் நாங்கள் ரீச் ஆக போகிறோம். ஷோரூம் வந்தோடனே உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதுதான் ராயல் என்ஃபீல்ட், அம்பத்தூரில் இருக்கிறது இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட். சரி, பக்கத்து போகிறோம் என்னன்றத பார்க்கும். யா, சேஃப்டி மெஷர்ஸ். இது ஒன்று பார்க்குறாரு, என்னன்னு தெரியலையே. கிளாசிக் 350 நினைக்கிறாரு. ஆமாம், கிளாசிக் 350. பட் அவருக்கு சிங்கிள் சீட் வேணும்னு ஆசைப்படுறாரு, அதுதான் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ கிளாசிக்கில் சிங்கிள் சீட் அவருக்கு வேணுமா? ஸோ இதுதான் இவர் பார்த்துட்டு இருக்காரு. இதோட டீட்டெயில்ஸ் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்றத பார்க்கலாம். ஸ்டாப் பண்ணி பார்க்குறாரு. இந்த மாதிரி சிங்கிள் சீட் அவருக்கு கேட்ட கிளாசிக் 350 இல்லை. அவருக்கு இந்த மாதிரி இங்கே எலக்ட்ரா அது. அண்ணாநகர் ஹோண்டா ஷோரூம் இங்கே பக்கத்தில் இருக்குது. வேண்டாம், ஸோ ஃபைனலி ஹோண்டா ஷோரூமுக்கு வந்திருக்கோம். எக்ஸ்பிளேடுன்ற ஒரு வெஹிக்கிள் எடுக்க போகிறாருன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே வந்து பார்த்தது தான்.
இதுதான் அண்ணா நகர்ல இருக்கிற ஷோரூம் JSP Honda கீழே சர்வீஸ் இருக்கு மேல இது இருக்கு அவங்க இதுதான் எடுக்க போறாங்கன்னு நினைக்கிறேன் ஹோண்டா எக்ஸ்பிளே இதுதான் ஆனா அவங்க கலர் எடுக்க போறது பிளாக் இது வந்து யூனிகார்ன் கேலக்ஸி என்ன எடுக்க போறாருன்னு நல்லா இருக்கு என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம் யூனிகார்ன் செலக்ட் பண்ணிருக்காரு வந்து செலக்ட் பண்ண போறோம் யூனிகார்ன் பிளாக் இந்த வெஹிக்கிள் தானா பாத்துக்கோ இன்ஜின் நம்பர் சேசிஸ் நம்பர்லாம் பாத்துக்கோ ஓகே வீட்டுக்கு வந்தாச்சு ரொம்ப பசிக்குது கடைசியாக யூனிகார்ன் புக் என்னோட நெக்ஸ்ட் ப்ளாக் வந்து என்னோட குக்கிங் என்னோட ஃபேவரட் டிஷ்ஷஸ் உங்களுக்கு ஃபஸ்ட்டு காமிக்க போகிறேன் அது என்னன்றது உங்களுக்கு என்னோட நெக்ஸ்ட் ப்ளாக்ல பார்த்துக்கோ ஓகேவா